ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம வீட்டில் எறும்பு, பூரான், வண்டு எல்லாமே வரும். அது எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நாம் நிறைய முயற்சி பண்ணுவோம். ஆனால் பல்லியை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே நாம் பல்லியை தெய்வமாக மதிக்கிறோம். கடவுள் மனிதர்களோட பல ரூபத்தில் பேசுவார். அதில் பல்லியும் ஒன்று. நவகிரகங்களில் கேதுவை குறிக்கிறது தான் பல்லி. இந்த பல்லிகளுக்கு சில சக்திகள் இருக்கிறதுனால தான் காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் தங்க பல்லியையும் வெள்ளி பல்லியையும் தரிசனம் பண்ணினா நமக்கு நல்லதுன்னு சொல்கிறா. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது கொங்கணு தேசத்தில் ஸ்ருங்கி பேரர் அப்படிங்கிறவருக்கு ஹேமன், சுக்லன்னு ரெண்டு பிள்ளைகள் இருந்தா. ரெண்டு பேரும் கௌதம முனிவர்கிட்ட வேதம் கத்துன்றிருந்தா. முனிவரோட பூஜைக்கு தேவையான நீரும் யாகம் செய்யறதுக்கு தேவையான குச்சிகளும் கொண்டு வந்து தரது தான் இந்த ரெண்டு பேரோட வேலை. ஒரு தடவை அவ ரெண்டு பேரும் கொண்டு வந்த தண்ணியில ரெண்டு பல்லிகள் இருந்ததை முனிவர் பார்த்துட்டார். முனிவருக்கு கோபம் வந்து ரெண்டு பேரையும் பல்லிகளா மாறும்படி சாபம் கொடுத்துட்டார். சிஷ்யர்கள் நாங்க கவனக்குறைவா இருந்தது தப்புதான், எங்களை மன்னிச்சுடுங்கோன்னு கெஞ்சினா. முனிவரும் மனசு இறங்கி நீங்க ரெண்டு பேரும் அத்திகிரி மலையில இருக்கிற வரதராஜரை நோக்கி தவம் பண்ணுங்கோன்னார். சாப விமோசனமும் கொடுப்பார்னு சொன்னார். சிஷ்யர்களும் அதே மாதிரி தவம் பண்ணி சாப விமோசனம் பெற்றாங்கிறது வரலாறு. அவளோட நினைவாதான் இந்த கோவில்ல தங்கம், வெள்ளி இது ரெண்டு உலோகங்களால செய்யப்பட்ட ரெண்டு வள்ளிகள் வச்சிருக்கா. என்ன தரிசிக்க வருபவர்கள் உங்களையும் தரிசனம் பண்ணினா சகல தோஷமும் நீங்கி அவளுக்கு க்ஷேமம் உண்டாகும். சூரியனும் சந்திரனும் இதுக்கு சாட்சின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் வரதராஜ பெருமாள் மோட்சம் கொடுத்தார். அதனால வரதராஜ பெருமாள் கோவிலில் வள்ளியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தோஷ நிவர்த்தி பெற நிறைய பேர் இந்த வள்ளிகளை வணங்குறா. ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு விஜயம் பண்ணினார். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சு கோவிலோட ரெண்டாவது பிரகாரத்தில் அவரோட உச்சந்தலையில் பல்லி விழுந்தது. பின்னாடி வந்த அவரோட சிஷ்யர் அதை தட்டிவிட்டார். உடனே கூட வந்த ஊர் பிரமுகர்களில் ஒருத்தர், சுவாமி உச்சந்தலையில் பல்லி விழுந்தா மரணம்னு பல்லி சாஸ்திரம் சொல்றது, இதுக்கு பரிகாரம் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த காஞ்சிபுரம் சத்திய விரத க்ஷேத்திரம், இந்த மண்ணில் பல்லி தோஷமே கிடையாதுன்னு சொன்னார். அந்த வகையில் பல்லிக்கு தெய்வீக சக்தி இருக்கு. சில சமயங்களில் நாம் பூஜை பண்ணுறச்சியோ இல்லை சாதாரணமாக மனசுக்குள்ள எதையாவது நினச்சி பிரார்த்தனை பண்ணுறச்சியோ பல்லி சத்தம் போடும். இது ஒரு தெய்வீக அறிகுறி. சில சமயங்களில் நம்ம முன்னோர்கள் பல்லி ரூபத்தில் நமக்கு காவலாக இருப்பா. நாம் வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் பயப்படாதேன்னு சொல்கிற மாதிரி பல்லி சத்தம் போடும். இந்த பக்கத்துலேருந்து பல்லி சத்தம் போட்டால் இந்த பலன், அந்த பக்கத்துலேருந்து சத்தம் போட்டால் அந்த பலன்னு நிறைய சொல்லுவாள். அந்த அளவுக்கு யோசித்தா நாம்ளே குழம்பி போயிடுவோம். அதில் பல்லி ஒரு தெய்வீகமான விஷயம். பல்லி இருக்கிற வீட்டில் கடவுளே வசிக்கிறாருன்னு அர்த்தம். இதுக்கு மேலே யோசிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.